பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான வேலையிலும் ஒரு விலையேறு பெற்ற சத்தியத்தை நாங்கள் தியானிக்கிறோம் ராஜா. உம்மை சோத்தரிக்கிறோம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வேதவசத்தின்படி இந்த நாளிலும் எங்களோடு கூட இடைப்படும்படி ஜெபிக்கிற கட்டாயம். மட்டுமாய் பாடல் வேலை, துதி வேலை, சோத்திர வேலை, ஆறாவது வேலை நீர் ஆஸ்வதித்து புது கத்தாவை தேவை செய்தியின் வேலைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா. சோத்திரம் ஞாயிற்றுக்கிழமை கத்தாவே, இந்த ஓய்வு நாளிலே கத்தாவே எங்களோடு கூட இடைப்படுகிறார்கள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன வசந்தபடி இந்த சத்தியத்தின் மூலமாக அநேகரை விடுதலையாக்குவீராகள், வழிநடத்துவீராகள். இயேசு நாமத்தில் எல்லா ஜபலையும் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆவே அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வெளியேறப்பெற்ற சத்தியத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாய் கேளுங்கள். நீதிமொழிகள் 21:31. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கத்தரால் வரும் சொல்லப்படுது. அன்பானுலே, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படுவா. இங்கே மனுஷர்களை சொல்லலை, ஒரு விலங்கினத்தை சொல்கிறாரு. யுத்த நாளுக்கு நல்ல ஆயத்தமாகி வச்சிருக்கிறாரு. ஆனால் ஜெயம் எதன் மூலமாக வருதுனாக்கா, கத்தரால் வருது அப்படின்னு சொல்கிறார். ஜெயமோ கத்தரால் வருது. அந்த குதிரையை வைத்து யுத்தம் பண்ணுகிற ஒரு மனுஷன் கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷனாக இருந்தால், கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக இருந்தால், அவன் நிச்சயம் ஜெயம் பெறுகிறவனாக இருப்பான். அல்லேலூயா. ஆமாம், கத்தர் என்றாலே ஜெயாலி என்ற அர்த்தம். ஒருபோதும் கத்தர் தோற்று போகிறவர் அல்ல. சரித்திரத்திலும் சரி எங்கும் சரி, கத்தர் தோல்விக்கு உட்பட்டவர் அல்ல. அவர் எதிலையும் ஜெயம் பெறுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அதனால் நீங்கள் கூட கர்த்தரை முதலிடமாக வைத்து கர்த்தரை சார்ந்து கொண்டு நீங்கள் யுத்தம் செய்வீர்களானால் அந்த யுத்தத்தில் ஜெயம் உங்களுக்கு தான். ஜெயமோ கர்த்தரால் வரும். யுத்தம் கர்த்தருடையது. இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, கர்த்தருடையதுன்னு யோசேபாத்துக்கு அந்த யாகாசியல் தேர்கதை சொல்கிறார். இந்த யுத்தம் அம்மோன் புத்திர மோவோ புத்திர ஷேவின் மலை தேசத்தார் வராங்க யோசேபாத்துக்கு விரோதமாக. அங்கே யாகல் தேர்கதை மேலே கர்த்தருடைய ஆவி இறங்கி அவர் சொல்கிறான், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், எந்த யுத்தம் உங்களுடையதல்ல கர்த்தருடையதுன்ற. அப்போ கர்த்தர் யுத்தம் பண்ணாராம். அல்லேலூயா. அந்த கர்த்தருடைய யுத்தத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமாம், கர்த்தருடைய யுத்தத்தை கற்றுக்கொள்ளாத பரிதவிக்கப்பட்டவன் இந்த பூலோகத்தில். கர்த்தர் எப்படி யுத்தம் செய்கிறார் என்று ஒருவன் புரிந்து கொள்வானால் அவன் உட்கார்ந்த இடத்துலேருந்தே யுத்தத்தில் ஜெயிப்பான். முதலாம் உலக போரையும் ஜெயிப்பான், ரெண்டாம் உலக போரையும் ஜெயிப்பான், மூன்றாவது உலக போரையும் ஜெயிப்பான், எந்த அகில உலக போரையும் ஜெயிப்பாங்க, யுத்தத்தையும் ஜெயிப்பாங்க. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டன். கர்த்தருடைய குறிப்பாக கர்த்தருடைய யுத்தத்தை அறிந்தவன் எந்த உலக போரையும் ஜெயிச்சிடுவான். அல்லேலூயா. இதுக்கு அடையாளம், இதுக்கு மாதிரி, இதுக்கு ப்ரூஃபு ஆண்டவராக இயேசு தான். அல்லேலூயா. கல்வாரி சிலுவிலே யுத்தம் பண்ணாராம் கர்த்தர். பிசாசோடு, பாதாளத்தோடு, பூலோகத்தோடு, மாம்சமான யாவரோடு யுத்தம் பண்ணாராம். தனி ஒருவனான் என்று கல்வாரி சிலுவை அங்கே பிசாசை 3 நாளில் தோற்கடித்தாராம். பாதாள ராஜ்யத்தை தோற்கடித்தாராம். அதுதான் கர்த்தர் மாதிரிது. கர்த்தர் இயேசு கர்த்தருடைய யுத்தத்தை செய்தாராம் கல்வாரி சிலுவையில். புரியுதா? முதலாம் உலக போர், ரெண்டாம் உலக போர், மூன்றாம் உலக போர், அதுக்கெல்லாம் என்னென்னவோ பண்ணாங்க. கப்பற்படை, விமானப்படை, தரைப்படை, யானைப்படை, என்னென்னவோ படை வச்சு ஜெயிக்கிறாங்க. அலெக்சாண்டர், மகா அலெக்சாண்டர், இப்படி இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, உலகத்தை ஜெயிக்க என்னென்னவோ பண்ணுறாங்க. ஆனால் இயேசு தனியனா நின்று உலகத்தை ஜெயித்தார். ஏன்னா கர்த்தருடைய யுத்தத்தை அவர் தெரிந்து வைத்திருந்தார். ஆண்டவராகிய இயேசு, அந்த இயேசு உனக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. உலகத்தை சுதந்திரிக்கிறார். பிசாசு என்கிற அதிபதியத்திலிருந்து, உலகத்தின் அதிபதியத்திலிருந்து உலகத்தை கைப்பற்றுறார். இயேசு இந்த பூலோகத்தையே கைப்பற்றுறார். பிசாசு என்கிற தலைவன், இந்த உலகத்தின் அதிபதி, இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருந்த இப்பிரபஞ்சத்தின் தேவனிடத்திலிருந்து இயேசு இந்த உலகத்தை கொள்ளை கொண்டார், ஜெயித்தார். அந்த யுத்தத்தில் தனியனான் என்று. என்ன யுத்தம்? கத்தியின்றி பட்டயமின்றி இயேசு ஒரு யுத்தம் செய்தாருங்க. அந்த யுத்தம் எதுக்காக செய்யணும்? நீ நானும் செய்யறதுக்காக தான் ஒரு மாதிரி கேட்டார். அதனால் அந்த யுத்தத்தை நீங்கள் கற்றுக்கணும். இங்கே சொல்கிறாரு நீதிமொழிகளில் 21:31, குதிரை யுத்த நாளுக்கு ஆயுதமாக்கப்படும், ஜெயமோ கத்தரால் வரும்ன்றாரு.
இவர் யாரு? சாலமோன் ராஜா. நீதிமொழிகளில் சாலமோன் இந்த வசனத்தை எழுதி வச்சுக்கிறான். இவன் எல்லா யுத்தத்திலும் ஜெயித்தான். நான்கு புறத்தை இல்லை பாருதல் எல்லா ராஜாக்களும் கப்பம் கட்டினாங்களாம் சாலமோனுக்கு. அவ்வளோ ஜெயம். ஏன்னா கத்துடைய யுத்தத்தை இந்த சாலமோன் கற்று வைத்து தேர்ந்து வைத்திருந்தான் சாலமோன். அல்ல, அதனால தான் யுத்தம் இல்லாமே இருந்துச்சான். அப்போனா எல்லா யுத்தத்தையும் ஜெயிக்கிறாரு சாலமோன் ராஜா. சாலமோனிலும் பெரியவர் தான் இயேசு ராஜா. அதனால் கத்துடைய யுத்தத்தை நீங்கள் தெரிந்து கொள்வது மிக மிக அவசியம். தனிப்பட்ட குடும்பத்துக்கு விரோதமான யுத்தம், தனிப்பட்ட உனக்கு விரோதமான யுத்தம், எதிர்வாளிகள் கொண்டு வருகிற யுத்தம், அரசியல் தலைவர்கள் மூலமாக வருகிற யுத்தம், பொறாமை பிடித்தவர்கள் கொலைவெறி பிடித்தவர்களோடு வருவர்களோடு யுத்தம், இப்படி பிசாசு வானமட்டத்துக்கு பொல்லாத ஆவியின் சேனைகள் துரைத்தனங்கள் அந்தகார லோகாதிபதிகளோடு கூட இருக்கிற யுத்தம், இப்படி பிசிக்கலான யுத்தம், ஸ்பிரிச்சுவல் யுத்தம், எல்லா யுத்தத்தையும் ஜெயிக்க நீ கர்த்தருடைய யுத்தத்தை நீங்கள் கற்று தேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதனால் இந்த செய்தியை கொஞ்சம் மிஸ் பண்ணாமல் முழுமையாக கேளுங்க. இங்கே சொல்லப்படுது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அல்லேலூயா. இங்கே பாருங்க, ஜெயமோ கர்த்தரால் வரும்ன்ற போது ஜெய கத்தரை வைத்து தான் நீங்கள் யுத்தத்தையே செய்யணும். கத்தரை விட்டுட்டு நான் கத்தருடைய யுத்தத்தை செய்ய சொல்ல முடியாது. கத்தரை வைத்து தான் கத்தருடைய யுத்தத்தை செய்யணும். அப்போது கத்தரை வைத்துனா கத்தரை தான் நீ கொடுக்கணும். அல்லேலூயா. யுத்தத்தில் உன்னை காட்டக்கூடாது. என்னது? மாம்சமானது, மாம்சீகமான ஒரு தன்மையை நீ காட்டக்கூடாது. பயப்படுறது, கவலைப்படுறது, சோர்ந்து போகிறது, மாம்சீகமான ஒரு காரியத்தை இந்த யுத்தத்தில் நீ பயவாது. நீ செய்கிற யுத்தம் அதில் படுதோல்வி. கர்த்தருடைய யுத்தத்தில் கர்த்தரை காட்டு. எதிராளிக்கு, பகையாளிக்கு, கொலையாளிக்கு, தேவனுக்கு, தனக்கு, முழு உலகத்துக்கு கர்த்தர்னா அவர் ஜீவன் உள்ளவர். கர்த்தர்னா பரலோக ராஜ்யத்துக்கு உட்பட்டவர், வானத்தோடு சகல அதிகாரப்பட்டவர், அவர் ஜீவ சரீரம், ஜீவரத்தம், அவர் ஜீவனாக இருக்கிறார். அதை காட்டு தேவனுக்கு, எதிராளிக்கு, பகையாளிக்கு, முழு உலகத்துக்கு கர்த்தரையே காட்டு. கர்த்தரையே கொடு, கர்த்தருடைய நாமத்தையே கொடு. நிச்சயம் ஜெயந்தான். கல்வாரி சிலுவையில் இயேசு தன்னை காட்டவில்லை, தன்னுடைய சுய பலத்தை காட்டவில்லை. எல்லாரும் சிலுவையில் இறங்குறாங்க, எல்லாரும் சபிக்கிறாங்க, எல்லாரும் நிந்திக்கிறாங்க. ரோமர்கள், யூதர்கள், யூதர்கள்லாம் மத சம்பத்துக்கு அடையாளம், ரோமர்கள்லாம் பொல்லாத மனிதர்கள் அடையாளம், நன்மார்கள் துன்மார்கள். இவங்க ரெண்டு பேரும் சிலுவையில் யுத்தம் பண்ணுறாங்க. உலகம் முழுதும் நன்மையும் தீமை அறியத்தக்க ஜனங்க தான் இருக்கிறாங்க. அதுதான் ஏதேன் தோட்டில் பிசாசு நன்மை தீ மரியத்தக்க கனியை பிடிச்சிட்டு நன்மார்க்க மெட்டாலிட்டி துன்மார்க்க மெட்டி ரெண்டு தன்மையின் அடிப்படையில் தான் பிசாசு யுத்தம் பண்ணுறான். அதுக்கு நீயும் நன்மை தீ மரியத்தக்கோனாக நீயும் தோற்று போயிடு. அப்போ நீ ஜீவ மார்க்கனாக இருக்கணும். ஏசு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார், என்னன்பு ஜீவனை கொடுத்து அன்பு கொண்டார். நீ ஜீவ மார்க்கனாக இருக்கும் பட்சத்தில் தான் கத்துடைய யுத்தத்திலே நீ ஜெயம் பெற முடியும். ஜீவன், ஆமாம். அப்போது ஜீவ சரீரம், ஜீவரத்தம், ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ பூமி, ஜீவ சரீரம், முழு உலக போருக்கும் நீங்கள் கொடுத்து பாருங்கள். இயேசுக்கு வந்த சிலுவையில் வந்து உலக போர், மூன்றாம் உலக போர்ன்றாங்களே, அந்த மாதிரி உலகமே சிலுவையில் அறியுது இயேசுவேன். ஆதாம் வழியாக பிறந்து வந்தவன், பாவத்தின் சம்பளம், உலகத்தின் பாவம் வர மோதுது, உலகத்தின் சாபம் வர மோடுது, உலகத்தின் தரித்திரம் வர மோடுது, பாதாள ராஜ்யம் வந்து மோதுது, வானமடத்து கொள்ளாதான் சுனைத்து அந்த எல்லாமே வந்து அவரை மோதுது. ஆனால் மூன்றே நாளில் ஜெயிக்கிறாருங்க இயேசு. என்ன பண்ணுறாரு? ஜீவ சரீரம், ஜீவ ரத்தத்தை கொடுக்குறாரு. அதுதான் கர்த்தருடைய யுத்தம். ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம், ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ பூமி, ஜீவ சரீரம், தேவனுக்கு கைவிட்ட பிதா காட்டி கொடுத்த ரோமர்கள், யூதர்கள், பிசுவாசிகள், ஆதாம் இந்த ரெண்டாம் முழு உலகத்துக்கு அவர் ஒரு ஜீவ சரீரம், ஜீவ ரத்தத்தை இயேசு கிறிஸ்து ஆவட்ட வாக்குத்தத்தங்களை மத்தியஸ்தமாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. வாய்நாளெல்லாம் கொடுக்குறாரு, இடைவிடாமல் கொடுக்குறாரு, எக்காலத்தில் கொடுக்குறாரு, சோர்ந்து போகாமல் கொடுக்குறாரு. அல்லேலூயா. இடைவிடாமல் கொடுக்குறாரு, இடைவிடாமல் கொடுக்குறாரு ஏசு. அல்லேலூயா. எக்காலத்துக்கு சோர்ந்து போகாமல் கொடுக்குறாரு, இடைவிடாமல் கொடு. பரலோக ராஜ்யத்தை கொடுக்குறாரு. காரி துப்புறாங்க, ஈட்டியால் குத்துறாங்க, சிறுசில் முள்முடி போட்டுறாங்க, கப்புறப்படை, விமானப்படை, தரப்படை, எல்லா படையும் வருது சிலுவையில். உலகமே வருதுங்க, இயேசு தனியனா நிற்கிறாருங்க. பிதாவே இவர்களுக்கு மன்னியும். எப்படி மன்னிவர்? 6 லிட்டர் ரத்தத்தை தர்றாரு, ஜீவ ரத்தத்தை கொடுக்குறாரு, ஜீவ சரீரத்தை கொடுக்குறாரு. பாவத்தின் சம்பளம் மரணத்தில் இருக்கிறான். உலகத்தில் எல்லாரும் ஆதாம் படியாக பிறந்தவங்க உலகம் முழுவதும் இன்றைக்கி அதே தான். உங்கள் குடும்பத்தார் இனத்தார், உன் வீட்டாரையும் உனக்கு சத்ரு, சத்ருக்கு சத்ருவாக இருந்தால் அது கர்த்தருடைய நீ செய்கிற ஒருத்தம் கண்டிப்பாக தோல்வி தான்.
இயேசு சொன்னார், மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. அப்போ என்னத்தான் செய்யும் மாம்சமானது? அழிவு வேலையை தான் செய்யும். அழிவு வேலை மாம்சமானது ஒன்று ஆதாம் வழியாக அப்புறம் இந்த பாவத்தின் சம்பளம் மரணம் அது என்ன பண்ணாது? அழிவு வேலை தான் செய்யுமா? அழிவு வேலைக்கு அழிவு வேலைனாக்கா நீ தோல்வி தான் அடைவியான் அதில். மாம்சிகமான வேலை காட்டினாக்கா. அதனால் அன்பாடுகளே, மாம்சீகமான யுத்தத்தை கற்றுக்கொள்ளாதீர்கள், கிறிஸ்துவின் யுத்தத்தை கற்றுக்கொள்ளுங்கள். தேவனுடைய யுத்தம் ஜெயமோ கத்தரால் வரும். அல்லேலூயா. ஜெயம் கத்தரால் வரும். அப்போ கர்த்தர் நான் வித்து கத்தரா அவர் கர்த்தருக்குள்ளே அண்ட சராசரம் இருக்குது. கர்த்தருக்குள்ளே வானோர் பூதலத்தோர் பூமிக்கும் குணகாலம் கூட கர்த்தருடைய நாமம் இருக்குது. அது இது இச்சிக்கப்பட சகல வாக்குத்தத்தங்கள் இந்த வாக்குத்தத்தெல்லாம் இருக்குது. இயேசு கிறிஸ்துக்குள்ளாமட்ட வாக்குத்தம் பாவம் மன்னிப்பு நித்திஞ்சு விழுந்து கர்த்தருக்குள்ளே விசுவாசுள்ள பாவத்தின் சம்பளம் மரணம் அதான் யுத்தம் பண்ண வருது. பாவமும் மரணமும் யுத்தம் பண்ண வருது. அதுக்கு பரிகாரம் தேவ நீதியும் உடித்தேதியும் தேவன் தனக்கு ஆதாம் வந்து முடி இதுதான் கர்த்தருடைய யுத்தம். இது குறைவானது எதுவுமே யுத்தம் கிடையாது, கர்த்தருடைய கிடையாது. அது நீ செய்கிற யுத்தம். அங்கே ஷாப் இருக்கும், அது பிசாசு தந்திரமாக அவன் 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 காரியத்தை மண்டைக்குள்ள வச்சு அது மூலமாக மாம்சம் சேர்ந்து தேவன் தன் குலத்தை காட்டி தோல்வி அடைய வச்சிருவான். சாத்தானுடைய தந்திரம் அது. அல்லேலூயா. அதனால ஜெயமோ கர்த்தரால் வரும். அல்லேலூயா. கர்த்தர் என்றால் அது பரலோக ராஜ்யம், பிசாசு என்றால் பாதாள ராஜ்யம். ரெண்டே யுத்தம் தாங்க இந்த உலகத்தில் நடக்குது. இந்த மனுஷன் என்ன பண்ணுறானா, ஒன்று பிசாசு பக்கம் சாஞ்சிரா இல்லை கத்தர் பக்கம் சாஞ்சிடறா. கத்தர் பக்கம் சாய்ந்தரம் கத்திர யுத்தத்தை நல்லா கற்று தேர்ந்தவனாக இருக்கணும். ஆமாம், கத்தருடைய யுத்தத்தையெல்லாம் ரொம்ப பரிதாபம் இந்த உலகத்தில். உன்னையே நீ ஜெயிக்க முடியாது, உன் குடும்பத்தை ஜெயிக்க முடியாது, எதிராளி ஜெயிக்க முடியாது, வியாதியை ஜெயிக்க முடியாது, சாபத்தை ஜெயிக்க, மனதை பாதாளத்தை ஜெயிக்க முடியாது. கத்தர்னா இயேசு. அந்த இயேசுஸ்ல தேவி நீதியை உழித்தேதும் பரலோக ராஜ்யம் வானத்தில் சகல அதிகாரம் இருக்குது. அதை தேவனுக்கு ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு வாழ்நாள் முழுக்க இடைவிடாமல் கொடுக்குது கத்தருடைய யுத்தம். அல்லேலூயா. இந்த யுத்தம் உங்களுடையதல்லன்னு போடப்படுது. உங்களுடையதான் மாம்சிகமானது கிடையாது. மாம்சிக யுத்தத்திலேயே வாய்நாள்லாம் கழி காடுது. கத்துடைய யுத்தத்தில் நாளும் போயிடுது கழி. தாவீது அப்படிப்பட்ட ஒரு சுபாவம் உள்ளவன். தாவீது எல்லா யுத்தத்தையும் எல்லா சத்துருக்களையும் ஜெயிக்கிறான். என்ன ரகசியம்? கத்துடைய யுத்தத்தை கொஞ்சம் கற்று வச்சுருந்தான். அல்லேலூயா. கத்துக்கிட்டே எல்லாத்தையும் கேட்குறான். அல்லேலூயா. கத்தரை முன்னாடி அனுப்புகிறான் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு. அல்லேலூயா. கோலியாத்து அவன் சிறு வயது முதல் கொண்டு யுத்தம் வரணும். அவனை பற்றி சொல்லப்படுது ஒன்று சாம்பியில் 16:17 போய் வாசிங்க. அவன் சிறு வயது முதல் கொண்டு யுத்தவன். என்ன யுத்தம் பண்ணியிருப்பான் கோலியாத்து? ஆதாம்குள்ளே பிறந்தவன், நன்மை தீம அறியத்தக்கவன், நன்மார்க்கும் துன்மார்க்கும் உள்ள பிசாசு இருக்குது. பகை கசப்பு வைராக்கியம் கொலை கூத்து எல்லாமே அவனுக்குள்ள. அதை தான் தேவன் தனக்கு உலகத்தை காட்டி எல்லாரும் அழிச்சு நின்றுக்கிறான். ஆனால் தாவீது ஒரு நாள் கோலியாத்துக்கு முன்னாடி போகிறான். இஸ்ரவேலர் எல்லாரும் பயப்படுறாங்க, சவுல் ராஜா பயப்படுறாங்க. இந்த கோலியாத்தை மேற்கொள்கிறவன் யார்? அவனுக்கு சன்மானம் கொடுக்குறேன் என்னென்னோ சொல்கிறான் சவுல் ராஜா. ஆனால் ஒருத்தரும் எல்லாரும் முட்டி இருக்குது தா கோலியாத்தை பார்த்தாக்கா. கத்துடைய யுத்தம் யாருக்கும் தெரியல. ஆனால் தாவீது கத்துடைய யுத்தத்தை கற்று வைத்திருந்தான். ஒரு சிங்கத்தை கேட்குறான், ஒரு கரடியை கேட்குறான், ஆட்ட சிங்கத்தின் வாங்கி தவி இதெல்லாம் செய்கிறான் பாருங்க. கத்தருடைய யுத்தம் தான் தேவதூர் பசு தாவியார் உதவி செய்வாருங்க. கத்தரை தேவன் தன கொடுக்கத்தான் தேவதூர் தான் பின்னாடி இருந்து வேலை பார்ப்பான், பசு தாவியான்னு வேலை பார்ப்பார். அல்லேலூயா. ஆனால் கத்தரை காட்டுவியா? கத்தர்னா நீ மாம்சிகமாக போக முடியாது. கிறிஸ்துவை தான் கொடுக்கணும், கத்துடைய நாமத்தை தான் கொடுக்கணும். யாருக்கு? கோலியாத்துக்கு. ஆதாம் படியாக பிறந்து வந்த எல்லாரும் கோலியாத்து தான். கோலியாத்து உருவத்தில் தான் ராட்சத மாதிரி இருக்கிறான். ஆனால் தாயின் வயிற்றில் ஆதாம் படியாக பிறந்தவன், நன்மை தீமாரியத்தக்கவன். ஆமாம், அவன் அதில் தான் ஒருவன் யுத்தம் பண்ண. நீ அதில் போனால் நீயும் கோலியாத்து அவனும் கோலியாத்து ரெண்டு பேரும் அச்சுக்கும் சாக வேண்டியது தான். ஆனால் நீ கிறிஸ்துவுக்குள்ளே இருந்து கிறிஸ்துவையே கொடு, கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை கொடு. தாவி சொல்கிறான், நீ வித்த சேதம் இல்லாதவன், ஆப்ரகாமின் ஆட்டுக்குடி ரத்தத்தின் மூலமாக மீட்கப்படாதவன். யார்? கோலியாத்து. அப்போது ஆதாம் படியே வந்து பாவத்தில் வந்து பாவத்திலே வரவன் தான் அவன் கோலியாத்து. இவன் ஆட்டுக்குட்டி ரத்தத்தினும் மீட்கப்பட்டு விருத்த சேதனம் உள்ளவன். இந்த விருத்த சேதனம் இல்லாதவன் எம்மாத்திரம் சொல்கிறான் பாருங்க. அப்போ விருத்த சேதனம் தேவனோடு உடன்படிக்கை செய்தவன், தேவனுடைய வழியில் தான் யுத்தம் பண்ணணும். ஆமாம், அவர் ஒன்று சொல்லிவிட்டு நீ வேறு வகையில் யுத்தம் பண்ணினாக்கா நீ தேவனை ஏற்றுக்கொண்டு கூட புரோகிதிக்க மாம்சிகமாக போகிற படுதோல் விடைய போகிற. அல்லேலூயா. அப்போது சாவி சொல்கிறான்,
நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் செயல்களை கர்த்துடைய நாமத்தினாலே போகிறான். அந்த கர்த்துடைய நாமத்தை தான் கொடுக்குறான் கோலியாத்துக்கு. பரலோக ராஜ்யத்தை கொடுக்கணும், இயேசு சாமியோட வாக்குத்தத்தை கொடுக்கணும், தேவி நீதியை கொடுக்கணும். உடித்தல் யாருக்கு? கோலியாத்து பேர் சொல்லி தேவன் தனக்கு உலகத்தை கொடுக்குற வேலையை இந்த தாவீது செய்கிறான். அப்போ கர்த்தரே அந்த யுத்தத்தை பொறுப்பெடுக்கிறார். அல்லேலூயா. இந்த கோலியாத்து பிசாசின் யுத்தத்தை செய்கிறான். பிசாசு வந்து அவனுக்கு பின்னாடி பிசாசுக்கிறான், தாவீதுக்கு பின்னாடி தேவன்கிறார். தேவன் வானத்துக்கு பூமிக்கும் அண்ட சராசரம் அவ்வளோ பெரியவராக இருக்கார். கோலியாத்து 9 உயரன்றாங்க. தேவன் தனக்கு உலக முழு உலக தேவன் ஜீவனாயிருக்கிறார். கோலியாத்து நன்மை தீமை அறியத்தக்கவனாக இருக்கிறான். நன்மை தீமையும் ஜீவனும் யுத்தம் பண்ணால் யாருங்க ஜெயிப்பாங்க? நன்மை தீமைங்க, இது ஜீவன்க. தேவனும் பிசாசு யுத்தம் பண்ணால் யார் ஜெயிப்பாங்க? தேவன் தான் ஜெயிப்பார். அதுதான் தாவீது ஜெயித்தான். தாவீது தேவனை சார்ந்து கொண்டு யுத்தம் பண்ணுறான். கோலியாத்து பிசாசை சார்ந்து கொண்டு யுத்தம் பண்ணுறான். ஆள் பெரியவனாக இருக்கலாம், பெரிய பராக்கிரமராக, பெரிய அரசியல் தலைவனாக இருக்கலாம், பெரிய ரவுடியாக இருக்கலாம், ரொம்ப பொல்லாத மனுஷனாக இருக்கலாம். உன் பக்கத்தில் 1000 பேர் வந்து என் 16 பேர் வந்தால் அது என்ன அணுகாதுன்னு தாவீது. 1000 16 பேருக்கு இயேசு ஜீவன். பரலோக ராஜ்யத்தை செட்டில்மெண்ட் எதிரும் வாய்நாளெல்லாம் 1000 16 பேர் சேர்ந்தா கூட ஒன்றும் பண்ண முடியாது. கல்வார்சியில் அப்படி தான் வந்தாங்க. 1000 16 பேர் வராங்க. உலகமே அவர் சிலுவையில் எல்லாம் ஆதாம்குள்ளே பிறந்தவங்க பாவத்தை மனத்தில் தரித்திரம் சிலுவையில் போடா போடுறாங்க. இயேசு ஜீவன் ஜீவன் பேச பிதாவே இவருக்கு மண்டியும் என்று சொல்லி ஜீவ சர்வ ஜீவ ரத்தத்துக்கு ஜீவ வார்த்தையை பேசுகிறார். ஜீவ உலகத்தை கொடுக்குறாரு. யாருங்க ஜெயிச்சது? தேவன் ஜெயித்தார். அதுதான் கர்த்தருடைய யுத்தம். அல்லேலூயா. கர்த்தருடைய யுத்தத்தை கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய யுத்தத்தை கற்றுக்கொள்ளுங்கள். வெரி சிம்பிள். உட்கார்ந்த இடத்துலேருந்தே நீ ஜெயிக்கலாம். எந்த ரேடார் கருவியும், எந்த யூட்டிஷன் பாம்பு அணுகுட்டு செய்யாத வேலையெல்லாம் செய்யுங்க. கர்த்தருடைய யுத்தம். எந்த ராக்கெட்டு, எந்த என்னென்ன சொல்கிறாங்களே கருவிங்க, இங்கே வைக்கிற ஏவுகணை எதனா அந்த நாட்டுக்கு போய் காரியத்துக்கு அழிச்சிட்டு வந்தான். ஏவுகணைகள் மனுஷன் கட்டுப்படி, ஏவு அணுகுட்டுகள், என்னென்னோ போர் கப்பல்கள், போர் விமானங்கள், இதெல்லாம் சாதிக்காது. நீ கிறிஸ்துக்குள் இருந்தா, கிறிஸ்துவ தேவன் தனக்கு முழு உலகத்தை வெளிப்படுத்தினா உன் குடும்பத்தை அழிக்க முடியாது, உன்னை அழிக்க முடியாது, உன் பிள்ளைகளை, உன் சொந்த பந்தங்கள் யாருமே அழிக்க முடியாது. ஏன்னா உங்கள் பிள்ளைகள் பேர் சொல்லி கிறிஸ்துவை கொடு. தேவன் தனக்கு ஆதாமது முழு உலகத்துக்கு உன் பிள்ளைக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காது. ஆனால் 100 கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாமிலிருந்து முழு உலகத்தை பரலோக ராஜ்யத்தை செட்டில்மெண்ட் வாய்நாளெல்லாம் ஏற்றணும். ஆமாம், 1 2 விட்டுக்கூடாது. ஆமாம், கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும், வாழ்நாளெல்லாம் இருக்கணும், இடைவிடாமல் இருக்கணும். எக்காலத்திலும் இடைவிடாமல் யுத்தம் பண்ணுறான் பிசாசு. இயேசு சொன்னார், சோர்ந்து போகாமல் ஜபம் பண்ணு, இடைவிடாமல் ஜபம், எக்காலத்திலும் ஜபம் பண்ணு. தாவீது கர்த்தரை எக்காலத்திலும் சோத்தரிப்பானாம். அவர் துதி எப்போதும் வாயில் இருக்குமா? யாரு? தாவீது. எக்காலத்திலும் என் நேரத்திலும் சோர்ந்து போகாமல் இடைவிடாமல் என்னாலும் இரவும் பார்க்கணும். எக்காலத்திலும் கிறிஸ்து 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 படைய ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமா கத்தர் கத்தர் கத்தர்ன்றான் தாவீது. போகிட்டெல்லாம் கத்த தாவீதோடு கூட இருந்தா கத்தர் தான் முன்னாடி காட்டுறான். அல்லேலூயா. சவுலுக்கும் சரி, கோலியாத்துக்கும் சரி, அம்மோன் புத்திர மோவா புத்திர சரி, யார் வந்தாலும் சரி, தாவீது கத்தரையே கொடுக்குறான். பரலோக ராஜ்யத்தையே கொடுக்குறான். தேவனுக்கு கொடுக்குறான். முழு உலகத்தை கொடுக்குறான். மத்தியஸ்தமாக கொடுக்குறான். ஆனால் அவன் விரோதமாக அவரெல்லாம் மாம்சிகமாக ஆதாம் வழியாக பிசாசு காரியத்தையே காட்டுறான். ரொம்ப ஷார்ப் உஷாராக இருக்கும். கிறிஸ்துவை காட்டு, பரலோக ராஜ்யத்தை காட்டு, தேவனுக்கு காட்டு. ஆதாமிலிருந்து முழுவதும் குடும்பத்தார் இருந்த மாம்சமான அவருக்கு நீ யுத்தத்தில் ஜெயம் வருவாய். ஜெயமோ கத்தரால் வரும். அல்லேலூயா. ஜெயம் யாரால் வரும்? கத்தரால் வரும். ஜெயமோ கத்தரால் வரும். அல்லேலூயா. யுத்தத்தில் வல்லவர். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, கத்தருடையது. கர்த்தர்னா தேவி நீதியும் உடித்ததிலுமா இருக்க. இயேசு நானே உடித்ததிலும் ஜீவனமாக இருக்கிறார். ஆதாம் ஆதாம் யாரு? பிசாசு மூலமாக வரான். பாவமும் மரணமாக இருக்கிறான் பிசாசு. அதை தான் கொண்டு வரான் மத்தியஸ்தம். தேவன் தனக்கு உலகத்தை விட்டு ஒன்று தோற்கடிச்சிடுவான் பிசாசு. தந்திரசாலி ஏவாள் அப்படி தான் தோற்று, ஆதாம் அப்படி தான் தோற்கடிச்சான். ஆதாம் யாவாலும் ஜீவ சுவாசத்து ஊதி ஜீவாத்மாவாகி ஜீவத்துக்கு அடியில் இருந்து தேவன் தனக்கு ஜீவனுக்கு உலகத்தையே ஜெயி உலகமே சொர்க்கமாக வச்சுருந்தாங்க. பிசாசு அவர்களை தோற்கடித்து ஒரு தந்திர யுத்தம் செய்தான். தேவன் எது வேண்டாம் என்று சொன்ன அந்த கனியை புசிக்க வச்சான். நன்மத்தையும் அறியத்தக்க கனியை புசித்தாங்க.
அதை தேவனுக்கு உலகத்தையும் காட்டினாங்க, படுதோல்வி அடைஞ்சாங்க. இன்னைக்கும் ஆதாம் வழியா பிறந்து வரான் அப்படித்தான் காட்டுறான். பாவத்தையும் மரணத்தை பகையும் கசமு வெட்டு குத்துணும் போய் என்ன பண்ணான், படுதோல்வி அடைஞ்ச சாபத்துல பாவத்துல மரணத்துல பாதாளத்துக்கு போய் சேர்ந்துறான். அப்படிப்பட்ட தோல்வி அடைந்த உன்னை மீண்டுமாய் ஜெயம் பெறுவதற்காக கர்த்தர் அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். எதுக்கு? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற தோல்வி எழுதிய வாழ்க்கையில பலவிதமான அவமானத்தில் வியாதியில் வறுமையில் தரித்திரத்தில் தோல்வி இருக்கிற மனுஷா எல்லோரும் என்னிடத்தை வாருங்கள். நானே ஜீவப்பம், இந்த அப்பத்தை புசித்து திராட்சை ரசத்தை பானம் பண்ணுங்கள். கிறிஸ்துவை தேவனுக்கும் தனக்கும் மூடுகளுக்கும் வாழ்நாளாக வெளிப்படுத்துங்கள். பாவம் மரணம் தோத்து கிடக்கும், வியாதி தோத்து கொடுக்கும், சாபம் தோத்து கொடுக்கும், மரணம் தோத்து, பாதாளம் தோத்து கிடக்கும். கிறிஸ்துக்குள்ள பாதாள பரலோக ராஜ்யங்குது, ஆதாமுக்குள்ள பாதாள ராஜ்யங்குது. அதை தேவன் தனக்கு கொடுத்து கொடுக்காத பரலோக ராஜ்யத்தை ஏந்து விடுவாய். கிறிஸ்துக்குள்ள எல்லையற்ற ஐஸ்வர்யங்குது, அதை தேவன் தனக்கு ஆதாள் முடிவு வாய்னால தரித்திரம் தோத்து கொடுங்க. அவர் தழும்புகளால் குணமாறுங்க. ஜீவசரம், ஜீவரத்தம், ஜீவாற்று, ஜீவலங்கு, ஜீவகிட்னி, அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடு. வியாதி தோத்து போயிடும். ஹல்லேலூயா. வியாதி தோத்து போயிடுங்க. வியாதி ஒரு யுத்தம் பண்ணுது, உன்னை மரணத்துக்கு நேராக கொடுப்பது சாபம், மரணத்துக்கு நேராக கொடுப்பது சாபம், தோத்து போயிடும். கிறிஸ்துக்குள்ள வாக்குத்தத்தை ஆசீர்வாதம், ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவசரம், இயேசு கிறிஸ்துக்குள் ஆமண்ட வாக்குத்தத்தங்கள். இயேசுன ஜீவன், அது ஜீவ வார்த்தை, ஜீவசரம், ஜீவரத்தம், ஜீவா, ஜீவலம், ஜீவ உலகம், ஜீவ ஐஸ்வரம், ஜீவ பூமி, ஜீவ சமுத்திரம், அதை தேவனுக்கு தனக்கு ஆதாமும் முடிவுகளுக்கு சாபம், தோத்து போயிடும். ஆதாமுக்குள்ள மரணம், பிசாசுக்குள்ள மரணங்குது, மரணம் தோத்து போனா இயேசு உழித்தொழில் ஜீவனமா இருக்கிறாரு. அந்த உழித்தொழில் ஜீவனம் தேவன் தனக்கு ஆதாம் முடி உலகத்துக்கு எல்லை தாண்டு. தேவன் தனக்கு ஆதாம் முடி உலகத்துக்கு கொடுக்கும்போது மரணம் தோற்று போய்விடும். உழித்தொழில் ஜீவன் நீடித்த ஆயுசுள்ளவனா இருப்ப. நீ உங்க விருப்பத்தெல்லாம் அந்த உலகத்துல நிறைவேற்றி தான் அந்த உலகத்துட்டு போவேன். அல்லேலூயா. இல்லைன்னா ஏனோக்கு மாறி, ஏனோக்கு மரணத்தையே காணலையாம். அவ்வளோ ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான், தேவனை போல மாறுறான். தேவனோடு சஞ்சரிக்கிறதுனா தேவனும் இவனும் ஒண்ணு. தேவன்னா ஜீவன், நன்மத்தையும் அறியத்தக்கூட இயேசு நன்மத்தையும் அறியத்தோ. பிதா என் பிதா ஜீவனுடையவராயிருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராயிருக்கும்படி அது ஆவியான ஜீவனுடையவர். நீ ஜீவனுடைய சாயல தான் உண்டாக்கப்பட்ட. நன்மத்தையும் அறியத்தக்க கனி சாப்பிட்டாலும் பிசாசு சாயல் வந்து விட்டது. பிசாசு தோற்று போனவன், நீயும் தோற்று போகிறாய். ஆனால் தான் உங்களை சபிக்கல் ஆஸ்வதிங்கள், பகைக்குள்க்கு நன்மை செய்யுங்கள், சத்துருக்களை சிந்தியுங்கள், ஒரு துன்பப்படுத்து ஜெபம் பண்ணுங்கள். அங்கே மாம்சிகமானது எதுவுமே செய்யக்கூடாதுன்றார் பார் ஏசு. மாம்சிகமானது தொட்டாவே சரி, அங்கே படுதோல்வி தான். பிசாசு தோற்கடிக்கப்பட்ட பிசாசு வாழ்க்கையை தோற்கடிக்கிச்சு. சாபத்தில் பாவத்தில் மரத்திலேயே வைத்து பாதாளத்தை கொண்டு போய் சேர்த்துருவான். சீரியஸான விஷயம். அதனால ஜெயமோ கத்தரால் வரும். அப்படி பார்த்தோம், தாவீது கோலியாத்து ஜெயிக்கிறான். அவன் கோலியாத்து ஜெயிட்டு அதோடு கதை முடியும். வாழ்நாளெல்லாம் கத்தரால் ஜெயம் பட்டான் தாவீது. என்ன ரகசியம்? கர்த்தருடைய யுத்தத்தை கற்று தேர்ந்திருந்தான். அதான் வேற விஷயம் இல்லை, கம்பசோத்திரம் கிடையாது. மலையை நோண்டி எழுப்பி பிடிக்கலைங்க தாவீது. கர்த்தரை தேவனுக்கு தனக்கு உலகத்தை கற்றுக்கொண்டான். நீ கர்த்தரை, கர்த்தரா பிதா குமார் பசுதான், என் பிதா ஜீவ குமார ஜீவ ஆவியான் ஜீவனுடையவர். அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கறதே நீ தவறிட்டனா, உன்னை அறியாமலே பாவத்தையும் மன்னித்து தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு வாழ்நாள்தான் காட்டுவாய், வாழ்நாளாக தோல்வி அடைவாய். ஆமா, தோல்வி அடைந்தவன் தரித்திரனா இருப்பான். தோல்வி அடைந்த வியாதிப்பட்டவன், தோல்வி அடைந்த தரித்திர சபிக்கப்பட்டவனா இருப்பான். தோல்வி அடைந்த அவமான வெக்கம் நெந்தை நிறைந்தவனா இருப்பான். பிசாசு அவனை பிடிச்சு அவன வாழ்க்கையெல்லாம் தோல்வி, 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 எது எடுத்தாலும் தோல்வி. வாழ்க்கையில் தோல்வி, குடும்பத்தில் தோல்வி, வேற எங்க பார்த்தாலும் தோல்வியினுடைய ஆதிக்கம் அவனுக்குள்ள வல்லமையாக்கி. ஏன்னா மாம்சு செய்தியே தேவனுக்கு தனக்குள்ள நன்மை தீமறியத்துக்கு அந்த கனி புஷு சாகவே சாவாயிட்டாரு. அந்த நன்மை தீமை, நன்மார்க்கம் துன்மார்க்கம், சுயநீதி அநீதி, அதை கண்டலிச்சமா ஜீவனத்தின் பெருமை, அதை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு வாய்நாளெல்லாம் காட்டினாங்க. தோல்வி அடைந்த மனுஷன், பணக்கெல்லாம் காருக்கெல்லாம் வசதிக்கலாம், இல்லை வரிசை இல்லாமல் படிச்சிருக்கான், படிக்காமல் ஏழையாக இருக்கான், பணக்காரனால் எல்லாம் அம்மா வயதில் ஆதாமுக்குள்ளே பிறந்தவன், தோல்வி அடைந்தவன், கிறிஸ்துக்குள் பிறந்தவன். அந்த கிறிஸ்துவை, அந்த இயேசு கிறிஸ்துக்குள் ஆமட்ட வாக்கு தத்தங்களை தேவனுக்கும் தனக்கும் முழு உலகத்துக்கும் வாய்நாளெல்லாம் ஒவ்வொரு நாள் 21 வாரத்தில் வருஷம் 335 நாள் வெளிப்படுத்துங்க. கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திருக்கிறது போல ஒருவன் எண்ணில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். கிறிஸ்துனா லேஸ்பட்டூர் கிடையாதுங்க, திருத்தூத்தி 2 நபர். அவருக்குள்ள வானத்தோட சகல அதிகாரம், பரலோக ராஜ்யம் இருக்குது. அதை தான் இயேசு மத்திய மாற்றுவோக்கால எங்கே போனாலும் நானே நல்லமைப்பு, நல்லமைப்பு தன் நாடுகளுக்காக ஜீவனையே கூட எங்கே பார்த்தாலும் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. வியாதியில் சாபத்தில் மரணத்தில் தரித்து எங்கே பார்த்தாலும் தோற்கடிக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. ஆதாம்குள்ள பிறந்தவங்க இயேசு ஓடி 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 என்ன, நானே நல்லமைப்பு, நல்லமைப்பு தன் நாடுகளுக்காக ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தையே கூட அந்த இயேசு ஜீவன் தேவன் இது உயிர்த்து இருக்குது. அதை அவன் பேர் சொல்லி தேவத்திற்கு ஆதாம் முடிவெடுத்து கொடுக்குறாரு. உடனே தோல்வி, பிசாசு ஓடு, அசுத்த வியாதி நீங்குது, சாபம் நீங்குது, மரணம் நீங்குது, தரித்திரம் நீங்குது, பாதாளம் நீங்குது,
பரலோக ராஜ தேவி நீதி வந்து அவனை உயிர்த்தேதல் உண்டாகி அவன் மகிமையை கொடுக்குது அவனுக்கு. அல்லேலூயா. 38 வியாதியோன் பிசாசு திமிருவாதக்கார தெளிவான ஜனங்க ஹோதாம் குள்ள பிறந்து தோல்வி கடை இழந்து கிடக்கிறாங்க பிசாசு கையில் சிக்கி. இன்னைக்கு அதே ஜனங்கதான், அதே நன்மை தீ மரியத்தக்க கனி ஏதேன் தோட்டத்தை ஆதாம் எவ்வளவு தோற்கடித்தான் பிசாசு. தேவன் விளக்கின அந்த கனியை புசிக்கினால நன்மை தீமை நல்லவன் கெட்டவன் சுய நீதி அநீதி கண்டிச்சவன் சுய அதில் பாவம் மரணம் இருக்குது அதில் அந்த கனியில. அதை தேவன் தனக்கு உலகத்தை காட்ட விஷயம்னா நீ தோல்வி தான். எவ்வளோ பெரிய ஆளான இருக்கும் தோல்வி என்னது பரலோகத்து வர முடியாது. பாதாளத்துக்கு அவன் ஜெயம் கொள்கிறவனும் அவன் தான் என்னோடு சிங்காது உட்காந்து வெளிப்பத்தில் படிக்கிறான். ஜெயம் கொள்கிறவன் தான் என் பரலோகத்துக்கு போவான். நீ ஜெயம் கொள்ளனா கிறிஸ்துக்குள்ள வரணும், தேவனாகிய கத்தரை ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொண்டு அந்த தேவனுக்கு தனக்கு ஆதாரம் முழு உலகத்து கொடுத்தா தான் இந்த ஜெயம் கொள்ளுகிறான். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை தான் பிதாவின் வளர்ந்து என் சிங்காசனத்தை அமர பண்ணுவேன்னு சொல்கிறாரு. அப்போ தோல்வி உள்ளவன் பாதாளத்துக்கு தான், பிசாசு தோல்வி அடைந்தால் பாதாளத்துக்கு தான் போய் சேரணும். அவனால் தான் தோல்வியை விரும்பாதே. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயமோ கத்தரால் வரும். அதனால் அன்பாவிலே ஜெய கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். கிறிஸ்துவை தேவனுக்கும் தனக்கும் முழு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்கள். ஆதாம்லேருந்து 2 வரைக்கும் முழு உலகத்துக்கு கிறிஸ்துவை வெளிப்படுத்துங்கள். இல்லைன்னா முழு உலகத்துக்கு ஆதாமின் பிள்ளை நம்பலாம். ஆதாம் வியாபாரத்துக்கு தான் முழு 800 பேர் பிறந்திருக்கிறோம். அந்த ஆதாமின் சாபம் நன்மத்தையும் மரியத்தக்க சாபத்தை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிள்ளைங்க உங்கள் பிள்ளைங்க சபை விசுவாசி ஏதோ ஒரு காட்ட விரும்ப கான்சியஸ் கிறிஸ்துக்கள் ஜீவ மார்க்கத்துக்கு வந்து வெளிப்பாடு உணர்வா இல்லைனாக்கா ஏதோ ஒரு நன்மை தீமை ஒரு சுயநீதி ஒரு கண்டிச்ச ஒரு அவிசுவாசம் ஒரு அவலங்க ஒரு பயம் ஒரு கவலை ஒரு வெறுப்பு ஏதோ ஒன்று மாம்சீகமான காரியத்தை தேவன் தரத்துக்காக தோல்வி எடுத்து கிடைப்பாங்க. ஆனால் தான் கான்சியஸாக இருக்கணும், ஷார்ப்பாக இருக்கணும். கிறிஸ்துக்குள்ளே நான் இருக்கிறேன், அதன்குள்ளே பிறந்த பாவத்தின் சம்பளம் மரணம் எனக்கும் தலைமையில் ஈடுபட்டுக்குது. அதனால் அதை பரிகரிக்க இயேசு ஜீவிச்சிருக்கேன் ஏற்றுக்கொண்டேன். அவர் ஜீவ அப்பத்து ஜீவ சரிப்பு இயேசு சாப்பிட வாக்குத்தது எனக்குள்ளே இருக்குது. அதை பிதாவாகியது எனக்கு மனைவி பட்டம் தேசம் முழு உலகத்துக்கு இடைவிடாமல் எக்காவது வாய்நாளாக வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறேன். வெற்றி மாபெரும் வெற்றி உன்னை தேடி வரும். தேவத்தூர் பசு தாவியர்கள் வருவாங்க. நீ கிறிஸ்துக்குள்ந்தால் நீ நன்மை தீமை அறியத்தக்கவன். கிறிஸ்து நன்மை தீமை அறியத்தக்க கனி கிடையாது. இயேசு ஜீவத்தாக நானே வடியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். அதனால் அன்பாடல ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள். ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்கள். குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். வாழ்வு பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்குள்ளே ஒரு நல்ல வேலையை செய்யுங்க. யூடியூப் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இப்பொழுதே ஷேர் பண்ணுங்கள். உங்கள் லிங்க் பண்ணுங்கள். கிறிஸ்டின் குரூப்பில் இந்த செய்தி தீவிரமாக ஷேர் பண்ணுங்கள். எங்கே பார்த்தாலும் தோல்வி மழமாக இருக்கிறாங்க. வியாதிகளும் வறுமைகளும் தரித்திரம் அகால மரணங்களும் தற்கொலை எண்ணங்களும் இப்படிப்பட்ட ஜனங்களாக இருக்கிறாங்க. ஏன்னா ஆதாமுக்குள்ளே பிறந்து ஆதாமின் சிந்திய தேவனுக்கு தான் உலகத்து காட்டினா தோல்வி தான். கிறிஸ்துக்குள்ள கிறிஸ்து சிந்திய ஜீவன சமாதானம் இயேசு உயிர்த்து ஜீவனமாக இருக்கிறாரு. அந்த இயேசு கிறிஸ்துவ தேவனுக்கு உயிர் பரலோக ராஜ்யமே இருக்கு. ஜீவ உலகம் ஜீவ வானம் ஜீவ பூமி ஜீவ சரீரம் அவர் ஜீவ வார்த்தையாக இருக்கிறார். அன்பாவில் அதை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு வாய்நாளாக வெளிப்படுத்துங்கள். இடைவிடாமல் வெளிப்படுத்துங்கள். எக்காலத்தை வெளிப்படுத்துங்கள். அப்படி தான் ஆபிரகாம் ஈஷாக் யாக்கோபு சாரால் எல்லாம் கிறிஸ்துக்குள்ளே இருந்தாங்க. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போட்டிடுதே. அந்த இயேசு ஜீவனுடையவர். அவர் ஜீவன தேவனி உயிர்த்து நித்திய ஜீவன் பரலோக ராஜ்யமாக இருக்கிறார். இப்போ தாவீது கோலியாத் யுத்தம் பார்த்தோம். இன்னொரு இடத்துல மோசேவும் பார்வோனும். மோசே பா சொல்றாரு, நான் உன்னை பார்வோனுக்கு தேவனாக்கினேன். அல்லேலூயா. மோசே யாரா? பார்வோனுக்கு தேவனாக்கினாராம். அல்லேலூயா. பார்வோனுக்கு தேவன். தேவன் என்னங்க? பாவ நிவர்த்தி செய்கிறவன். தேவன் என்னது? பார்வோனுக்கு தேவனாகினு பார்வோன் அடிச்சு நொறுக்குது இல்லை. அவனுக்கு கிறிஸ்து ஜீவனையே கொடுக்கணும். மோசேயை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உன்னை பார்வோனுக்கு தேவனாக்கினேன். அப்போ பார்வோனுக்கு என்ன கொடுக்கணும்? நீ ஜீவனை கொடு. தேவன்னா ஜீவன் அர்த்தம். காட் கேட் தேவரகமான ஒரு வாழ்க்கை தான் மோசேயை கட்டுக் கொடுக்குறாரு பழைய ஏற்பாட்டிலே. அந்த பார்வோனுக்கு அந்த எகிப்திய ஜனங்கள்னா ஒரு 18 ஆட்டுக்குட்டியை கொடு. அப்போதான் நீ பார்வோனுக்கு தேவன். என்ன நடந்து தெரியுமா? பார்வோன் ஆதாம் வழியாக பிசாசு பிசாசு கடையாளமாக இருக்கு. பிசாசு எகிப்தியவன் தேவனை புறக்கணிக்கிறான். இஸ்ரவேலின் தேவனா அவர் யாருன்னு கேட்குறான். யெகோவா தேவன் வானத்தை பூமி உண்டாக்கிற தேவனாய் கர்த்தருக்கு புறம்பாக இருக்கிறான். அப்போனா பிசாசுக்குள்ளே இருக்கிறான். மோசே என்ன பண்ணா? வீட்டுக்கு ஒரு ஆட்டு பைது டாட்டு கிடையாது, கிறிஸ்து கடையாளம் திருத்து தேவகுமாரன்.
அதை அடித்து நெல்லைக்காலில் பூசுகிற மாதிரி தாங்க யுத்தம், மகா யுகம், உலக மகா உலக யுத்தம். வீட்டுக்கு ஒரு ஆட்டது 600,000 புருஷர்கள் குடும்ப தலைவர்கள் 5-8 ஆட்டு அடித்து நெல்லைக்காலில் பூசுகிறாங்க. அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு பார்வன் முழு உலகத்துக்கு கல்வா சிலுவை மரணத்தை குறிக்கிறது. என்ன ஆனால் பார்வனு அல்லேலூயா. சங்காரத்தை ஓடியே ஓடிட்டான். இஸ்ரவேல் பார்வோனை அவனுடைய பொண்ணு வெள்ளி கொள்ளையிட்டான். பார்வன் தலைச்சம்பி அங்கே சாகுது. பார்வன் கையெழுத்து கும்பிட போயிட்டு வாங்கடா சாமிகளான்னு எல்லாத்தையும் அள்ளி கொள்ளையிட்டார். எல்லாம் பொண்ணு வெள்ளியெல்லாம் கொள்ளையிட்டுக்கிட்டாங்க. எகிப்துக்கு இந்த தயவு கிடைக்கிறது. ஏன்னா அந்த யுத்தம் என்னென்ன பண்ணது பாரு. கிறிஸ்துவனி கொடுத்தா நோடத்து புது சிறைப்படுத்து அந்த பார்வனுடைய தலைச்சம் சங்காரம் உண்டாகுது. அவன் விடுதலை ஆக்கிடுறான். பார்வோனுக்கு என் கைவல்லமையை காண்பிப்பேன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. பார்வோனுக்கு நான் செய்வதை பார். என்ன செய்ய போறார் பார்வோனுக்கு தேவன்? அவர் பேரே ஜீவன். ஜீவனை தான் ஜீவன் சகர ஜீவனத்தை பரலோகத்தையும் மத்தியஸ்தமாக எழுதி வைப்பார். அதை தான் இப்போ சபையில் இருக்கவும் செய்ய தவறிட்டாங்க. பகையும் கசப்பு சுய நீதி அநீதியும் பேர் விசுவாசி ஊழிக்காரு எங்கே பார்த்தாலும் கசப்பு பகை பேர் அரசியல்வாதிகளெல்லாம் ஒரே கசப்பு இப்படியெல்லாம் ஆகிட்டாங்க ஊழிக்காருங்க. அதனால் அசுத்தாவி தான் கிரியை செய்து ஊழிக்காரன் சபையில் இருக்கிற விசுவாசி ஊழிக்காரர்களோட வாழ்க்கையில் கிறிஸ்துவை காட்டி அதுக்கே நமக்கு நேரம் இல்லை. கிறிஸ்துவ தேவந்தருக்கு அவதான் முடிந்து முழு உலகத்து காட்டு, இடைவிடாமல் காட்டு, எக்காலத்து காட்டு, சோர்ந்து போகாமல் காட்டு. அது ஒரு மாபெரும் யுத்தம். பரலோகமே யுத்தம் பண்ணுது. அது பரலோகம் பரலோகத்தை தான் கொடுக்கும். பாதாள யுத்தம் பாதாள பாவத்தை மரணத்தையும் தான் கொடுக்கும். நீ பரலோக பாஷின்னு சொல்லிட்டு பாவத்தை மரணத்தையும் காட்டியிருந்தாக்கா ஒன்று கொண்டு பொருந்தலை. பரலோகம் பரலோகத்தையே கொடுக்குது. தேவந்தருக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு பரலோகம் ஜெயிக்கிறது, பாதாளம் தோற்கிறது. நீ பாதாளத்துக்குள்ளே பாதாளத்தையே தேவந்தனுக்குள் தான் நீயும் தோற்று போயிடுவேன். ஆனால் ஆதாமுக்குள் பிறந்தவன் கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறக்கணும். அல்லேலூயா. ஆனால் கிறிஸ்துவை தேவனுக்கும் தனக்கும் ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கும் வாய்நாளெல்லாம் 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 வெளிப்படுத்துங்கள். யுத்தம் கர்த்தருடையது. அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சோத்திரம். நம்முடைய தேவனாகியே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சோத்திரம். அதனால் கர்த்தர் என்றால் ஜெயம் என்றதும், பிசாஸ் என்றால் தோல்வி இரத்தம். ஆனால் பிசாஸ் பக்கம் சாய்ந்திராது. நன்மை தீமரியத்துக்கணாவே வாய்ந்திராதே. அதை டச் பண்ணாதே, அதை தொடாதே சொன்னாரு. தொட்டா பறித்தா புஷித்தா அன்னைக்கு தோத்தம் இன்னைக்கு வெளியும் தோத்துந்தாங்கிறா. ஆதாம்குள்ளே பிறந்தவங்க, ஏதோ ஆதாம் வழியாக பிறந்தவங்க, ஆதாம் வியாபார வழியாக பிறந்தவங்க, இப்போ அப்படிப்பட்ட ஜனங்க வருத்தப்பட்டு தோல்வி இருந்தோம், வருத்தப்பட்டு பாரசம் வியாதியில் பாவத்தில் கொள்ளை நோய் ஆபத்து விபத்து நாசமாக பாதாள சக்தி அவனை உரிமையாக வந்து பிடிக்குது. இப்போ வருத்தப்பட்டு பாரசமக்கள் எல்லோரும் என்ன எடுத்து வாருங்கள். ஜெய கத்தர் இயேசு கோபுரா. வருத்தப்பட்டு பாரசமக்கள் அது படிச்சுனோ படிக்கோ ஏழையோ பணக்கான ஆப்பிரிக்கா ஐரோப்பா வடாமல் எந்த நாடோ எந்த தேசமோ எல்லாம் எங்கிட்ட வாங்க. எதுக்கோ நானே ஜீவ அப்பம் இந்த அப்பத்தி விஷயம் திராட்சி நித்திய ஜீவன் இருந்தது. ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை புஷிங்க. அந்த பரலோக ராஜ்யத்தை தேவனுக்கு தனக்கு முடிவுகளை தீவிரமாக காட்டுங்க. பிசாசு தோத்தி போடுவான் நீங்கள் ஜெயிப்பீங்க. கிறிஸ்துக்குள் நீங்கள் ஜெயம் பெறுவீங்க. ஜெயமும் கத்தரால் வரும். அல்லேலூயா. அதனால் பார்வோனு மோசேக்கு முன்னால் தோற்று போயிடுறான். மோசே பஸ்காட் ரத்து தச்சு நிலைக்காலில் போசுறான். நம்முடைய பஸ்கா வாங்கி கிறிஸ்து நமக்காய் பலியிடப்பட்டிருக்கா. என்ன பலி? ஜீவ பலி. அந்த பஸ்காடு 1 வயது ஆட்டுக்கிட்டார், ஆண் ஆட்டுக்கிட்டார், 18 ஆட்டுக்கிட்டார். இயேசு 18வர், அவர் ஆணு, 1 வயது வாலிபத்தில் கொழுமையான வயசு. அந்த ஜீவ பலி, ஜீவ சர ஜீவரத்தம் தேவன் தனக்கு ரோமர்கள் முழு உலகத்து கொடுக்குறாரு. அது மாதிரி 18 ஆட்டுக்குரிய தேவன் தனக்கு முழு உலகத்து பார்வோனுக்கு எகிப்துக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுக்கும்போது பார்வோனும் பார்வோனுடைய சேனி சமுத்திராயத்தில் மாண்டு போனார்கள். தோல்வி அடைந்துவிட்டான் பார்வோன் சேனை. பார்வோனும் பார்வோனுடைய அதிபதிகள் எங்கே போனாங்க? நேராக சமுத்திராயத்தில் பாதாளத்துக்கு போயிட்டாங்க. ஆதாமுக்குள்ளே பிறந்த பாவத்தில் பாதாளத்துக்கு போயிட்டான் பார்வோனும் பார்வோனுடைய ஜன. கிறிஸ்துக்குள்ளே 18 ஆட்டுக்குட்டியின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்க எகிப்து கொள்ளையிட்டார்கள். பாவிகள் வாசி நீதிமார்க்கென்று வைத்து வைக்கப்பட்டது. அவர் கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன் ஒருவன் இல்லை. செங்கிடல் வழிவிருது யோர்தான் பின்னிட்டு எரிகோ தரைவன பாலும் தேனு கூட இருக்க பாலும் நல்ல விஷயம் காணா தேசத்துக்கு போறாங்க. அதுல சிலவன் தான் இஸ்ரவேல கீப்படியாதும் மோசே குருமா இருக்கிறான் மாம்சிகமான அவன் தோத்து போய் வனாந்தே சேர்த்து போன. அதுதான் கிறிஸ்துக்குள்ள இயேசு ஏற்றுக்கொண்டு ஞான சாணம் பெற்று நாடு தெல்ல ஊடு தெல்ல அரசு பார்க்க கசு சுய நீதி அநீதி இந்த மாம்சிகமான காரியத்தையே நாளும் போய் கைக்காத படு தோல்வி தான் உனக்கு. அல்லேலூயா. அதுதான் சொல்ல மாம்சமானது ஒன்று கூறாது. மாம்ச சேந்தை மரணம், கிறிஸ்து சேந்தையோ ஜீவனம் சமாதானம். ஜம்பனோ நரிமால் நாள் 14/8/2022 ஞாயிறு ஆறாறு பரிபூர்ண ஜீவன் சபை மூலமாக இந்த செய்தி கொடுக்கப்படுகிற ஆன்லைன் மூலமாக இந்த செய்தி கேட்க நீங்கள் யாவரும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருடைய யுத்தத்தை கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய யுத்தத்தை கற்றுக்கொண்டு அதை
செயல்படுத்துங்கள் பிரியமானவர்களே. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்கள் செய்வார். ஜெயமோ கர்த்தரால் வரும். அல்லேலூயா. யுத்தம் கர்த்தருடையது. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும். அதனால் எல்லாம் கர்த்தரால் வருங்க. இயேசு சிலுவையில் உன்னை போல என்ன போல பாவத்தை மனத்தை ஏற்றுட்டு தோல்வி அடைந்தவராக காட்சி தெரியாரு. ஆனால் அங்கே பேசுனதெல்லாம் ஜீவ வார்த்தை பேசி மூன்றாம் நாளில் ஜெயிச்சிட்டாரு. உன் தோல்வி ஏற்றுட்டாரு. உலகத்தை ஆதாம்லேருந்து ரெண்டாவது வரைக்கும் முழு உலகமும் ஆதாம்குள்ளே பிறந்தங்க. ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆசியா கண்டம், ஐந்து கண்ட ஜனரல் ஆதாம் படியாக பிறந்தவங்க வானத்துக்கு கீழே பிறக்கும் போது ஆதாம்குள்ள தான் பிறக்கணும். அத்தனை கோடி பேருடைய தோல்வியை பாவத்தை மனசு சிலுவையில் சுமந்துட்டு அவர் எப்படி மூன்றாம் நாளில் ஜீவ வார்த்தையை பேசுறாரு. கைவிட்ட பிதாக்கு ஜீவ சரி பிதாவே அப்படிங்கிற ஆபிபுத்தி ஜீவனை விட்டா ஈட்டியாளுக்கு அதே ஆபியுத்தி ஜீவ சரிஞ்சுக்கு கடைசி பரலோகராய் 6 லிட்டர் ஜீவரத்தம் ஜீவ வானத்தில் சார் பரலோகத்தையும் செட்டில்மெண்ட் செய்கிறார். ரோமர்கள் யூதர்களுக்கு ஆதாம்லேருந்து மூடு கூட தித்தாங்க இயேசு செய்த யுத்தம். அதனால தாங்க பகைக்கும் கசப்புக்கும் வைராக்கியத்துக்கும் கோபத்துக்கும் மாம்சிகமானத்துக்கும் கிறிஸ்துவத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அன்பானே ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள். ஜீவனா நித்திய ஜீவ பரலோகராஜ் ஆதாம் நன்மத்தை மரியத்தக்கணி இயேசு ஜீவ யுத்தக்கணி. அதனால் ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள், யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னொரு சேனலுக்கு எஃப்ஜிசி வெல்லூர் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னொரு சேனல் துளசிராமன் தாமஸ்ங்கிறது ஏராளமான செய்திகள் 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை நான் போதித்திருக்கேன். எங்கும் கேட்டிராத விலை ஏற்பட்ட சத்தியங்கள் உங்கள் கிடைக்கிறதற்கரிய அறி பொக்கிஷம். உங்கள் நண்பர்கள் உறவு பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். எப்படி யுத்தத்தில் ஜெயிக்கிறதுன்னு கற்றுக் கொடுக்குறங்க. எனக்கு ஆதாம்குள்ளே பிறந்த நீ ஆதாம்குள்ளேறாதே. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி அது முடிவு மரணவை. நன்மத்தையும் மறுத்தாங்க. நன்மார்க்கத்தையும் செம்மையாக நினைக்கிறான். நன்மார்க்கம் தோல்வியை கொடுக்கும். சன்மார்க்கம் துன்மார்க்கம். நல்லவன் கெட்டவன் படுதோல்வி தான். நீ ஜீவ மார்க்கமான இயேசு ஜீவன ஜீவ உலகம் ஜீவ சர்வம் ஜீவரத்தம் ஜீவவார்த்தை அது ஜீவனா நித்தி பரலோகமே இருக்குது. ஆதாம்குள்ளே எல்லா கேடு பாதாள ராஜ்யக்குது. அதை போய் தேவனுக்கு தனக்கு உலகத்து காட்டியிருக்காது. டைம் வேஸ்ட் பண்ண இனியும் வேஸ்ட் பண்ணாத. இப்போது பரலோக ராஜ்யத்தை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு வெளிப்படுத்தி இடைவிடாமல் வெளிப்படுத்தி எக்காலத்தோடு தாவிதை போல மோசையை போல எஸ் ஆர் ராஜாத்தி 124 ஜனாதி ஆகஸ்ட் ராஜா ஆமானம் யுத குலத்தையே சங்காரம் பண்ணுன்னு வர்றாங்க. அது ஒரு பெரிய யுத்தம். எஸ் ஆர் ராஜாத்தி விருந்திலே திராட்சரசம் பரிமாறப்படுகிறது. 2 முறை திராட்சரசத்தை விருந்து வச்சு ஆமோனுக்கு ஆகாச சத்துக்கள் மதியில் ஒரு மத்திய ஆயத்தப்படுத்தி இந்த ஜனங்கள் சகல ம ஜனங்கள் இந்த ஒரு விருந்தையாக ஏசா 25 போய் 25 வார்த்தை போய் வீட்டில் பார்த்தீங்க நேரில் இந்த மலையில் சகல ஜனங்கள் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அந்த விருந்து எசராஜ் ஆமான் ஆகாஷ் வேதி வச்சு விருந்து கை அந்தங்க யுத்தம் கத்தோடைய யுத்தம் என்ன விருந்து விருந்திலே திராட்சசம் பரிமாறா. ஒரு யூத பெண் எஸ்ஆர் ராஜாத்தி ஒரு யூத பெண் திராட்சசம் மேசியாக வரப்போற ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கடையாளமாக தான் அதை செய்கிறா. அல்ல 2 முறை விருந்து வச்சா காரியம் மாறுதலாய் முடிந்து விட்டது. ஆமான் தோத்தையே போயிட்டான். யோதகுலத்தீஷ்டம் காரம் பண்ணமா அப்படிப்பட்டனு வா விருந்து கழிக்கிறா. அல்ல ஆகாஷ்வ ராஜ்ய ஆமானம் கொலபாதக யோதகுலத்தையே சங்காரம் பண்ணமா. யுத்தம் கர்த்தருடையது. கர்த்துடைய யுத்தத்தை கர்த்துடைய வழியில் தான் செய்யணும். கர்த்துடைய ஊழியத்தை கர்த்துடைய வழி விட்டு சுய வழியில் போனால் படுதொழி தான் ஊழியம். அல்லா விருந்தில் திராட்சரசம் பரிமா தங்கத்தட்டில் வெள்ளி டம்ளரில் எஸ்ஆர் 120 நாடுகளில் ராஜாத்தி கொடுத்தா திராட்சரசம். 2 முறை விருந்து திராட்சரசம் கொடுத்தா கத்திரத்தில் ஜபம் பண்ணா காரியம் மாறுதாய் தேவத பசுத்தார் வந்து யூத குலத்தையே ஜெயத்தை கொடுத்தா. அதான் குதிரை எந்த நாளுக்காவது ஜெயமோ கத்திரால் வரும். அதனால் கிறிஸ்துவை வெளிப்படுத்து. ஆட்டு கூட்டி ரத்தத்தின் மூலமாக நீதி இந்த அப்பத்தி பற்றி திராட்சரசமாக நித்திய ஜீவன் உண்டு. நானே ஜீவப்பன்னு சொல்கிறாரு. அதனால் ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள். அது தேவனுக்கு தனக்கு முழு உலகத்தை வெளிப்படுத்திக்கிட்டே இருங்க. அல்லேலூயா. வாழ்நாளெல்லாம் வெளிப்படுத்துங்க. இடைவிடாமல் வெளிப்படுத்துங்க. எக்காலத்தை வெளிப்படுத்துங்க. சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்துங்க. இடைவிடாமல் எக்காலத்தில் பரலோக ராஜ்யத்தை தேவனுக்கு தனக்கு உலகத்தை வெளிப்படுத்துங்க. இல்லைன்னா உங்களை அறியாமலே ஆதாமுக்குள் பிறந்த சுபாவம் தேவனுக்கு உங்களை அறிந்து அறியாமலேயோ ஒரு கவலை ஒரு பயம் ஒரு சூழ்நீதி ஒரு எதிர்ப்பு ஒரு கசப்பு இப்படியே நாளும் போய்து போய் வாய்க்குள்ளா தோல்வி முடிவு பாதாளம் தோல்வி அடைந்தவர்கள் பாதாளம் ஜெயம் கொள்ளுகிறவன் அவனை பிதா வலது பாசத்தில் உட்கார வெளிப்படுத்த படிக்கிறான். ஜெயம் கொள்ளுகிறவன் தான் பரலோ அதுக்கு தான் கத்தரை நம்ம ஏற்றுக்கொண்டோம். கத்தரை ஏற்றுட்டு தோல்வி அடைந்தாக்க அது யார் மேல் தப்பு நம்ம மேல் தான் தப்பு. கத்தரை காட்டு உங்களை சபிக்கல ஆசூதி பக்கத்தில் நன்மை செய்ய சத்து பேசி உன் ஜபம் பண்ணு. என்ன ஜபத்தில் நீ ஜபம் பண்ணவே பரமலைக்கு தான் உம்முடைய நான் உம்முடைய உம்படி சேர்த்தோம் நாங்களும் எங்கள் கடப்பட்ட எவனுக்கு மன்னிக்கும் என் கடங்கள் பண்ணியும் எங்களை எந்த சுவாரி தீமின்றி ரச்சித்துக்கொள் ராஜ்யம் வல்லமை உண்மையிலே. அல்லேலூயா.
இதாங்க ஜபம். அல்லேலூயா. ஜபத்தில் கிறிஸ்துவை கொண்டு போங்க. அது இயேசு சாமிட வாக்கு தேவந்தருக்கு ஆதாமத்து மூடு வலித்து வெளிப்படுத்துங்க. ஜெயமோ கத்ரால் வரும். கிழக்கிலும் மேற்கிலும் ஒன்னாந்திர திசையிலும் ஜெயம் வராது. ஜெயமோ கத்ரால் வரும் சொல்லப்பட்டுக்குது. நீதிமொழி 21:31 ஜெபம் ஒன்று. பசுத்த பிதாவே, இந்த அருமையான காலை வேளையிலே ஆண்டவரே, இந்த பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் இருந்து கத்தாவே, இந்த நாள் ஆராதன் மூலமாக இந்த செய்தியை மூலமாக சந்தித்த ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் அது ஆஸ்வதிக்கப்படி ஜெபிக்க. எல்லோரும் ஆதாம்குள்ள பிறந்திருக்கிறாங்க. எந்த நாடோ, எந்த இனமோ, எந்த தேசமோ, எல்லாம் அம்மா வயதில் தோல்வியில் தான் பிறந்திருக்கிறாங்க. பாவத்தில், மரணத்தில், சாபத்தில், கொள்ளையில், ஆபத்து, விபத்து, பாதாள ராஜ்யத்தில் பிறந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்துவை சுந்தர ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இந்த பரலோக ராஜ்யத்துக்கு உட்பட்டவராய் வாழ். இந்த பரலோக ராஜ்யத்தை அந்த தேவநீதி அந்த ஊழியத்தில் இயேசு சாப்பிட வாங்குறது தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழுவதுக்கு வாழ்ந்த இடம் ஏற்காடு வெளிப்படுத்தே இருக்க. தாவி தாவிதை போல, மோசையை போல, ஏச ராஜாத்தை போல, ஆபிரகாம், ஈஷாக், யாக்கோபு, யோசுவா, ஆண்டவர் சாமுவேலு, கிதியோனே, ஆண்டவர் விசுவாச பட்டியலில் வரவங்களெல்லாம் கிறிஸ்துவை மேன்மைப்படுத்தினார்கள். தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கும் எல்லாவற்றிலும் ஜெயம் பெற்றார்கள். உலகத்தை சுதந்திரித்தார்கள். கத்துடைய யுத்தத்தை கற்றுக்கொண்டார்கள். கத்தரை தேவனுக்கு தனக்கு உலகத்தை வாழ்நாளாக வெளிப்படுத்திக் கொண்டே இடமில்லாமல் இக்காலத்தை என்னால் சோர்ந்து போகாமல் கிறிஸ்து பிதாவாகிய தேவனை வெளிப்படுத்திட்டே இருந்தார். மத்திய மாற்றுவா இங்கு சுற்றி தந்தார். அவனை நல்ல மீட்பு, நல்ல மீட்பு தன் ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுக்கிறான். தோல்வி இருந்த எல்லா ஜனங்கள் இயேசு தன்னுடைய ஜீவசர ஜீவனத்தை தேவந்தர் கொடுத்து பிசாசு மலர் அகப்பட்ட யாவரும் விடுதலாக்கி குணமாக்குறாய் சுற்றி தீர்ந்தார்னு சொல்லப்பட்டு தாவே. கல்வார் சொல்லி எல்லாருடைய தோல்வியை ஏற்று, ஏன் தோல்வி ஏற்றுட்டார், ஊன் தோல்வி ஏற்று, உலகத்து 800 கோடி அப் டு டேட்ல ஆதாம் இருந்து 2வது எல்லாருடைய தோல்வியும் பாவத்தை மனதில் 3வது நாள் எல்லாத்தையும் ஜெயித்து காட்டின அது ஜீவ சர ஜீவரத்தை இயேசு சாமிடமாக தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்தை கொடுத்து ஜெயித்து 3வது நாள் வானத்தோடு சகலத்தை பெற்று இந்த ஜெய சுவிசேஷத்தை பூலோகம் எங்கு போய் சகல சுவிசேஷமா பிரசங்கம் சொல்லிட்டு போய் கிட்டிக்க தாவே. இந்த செய்தி கேட்ட உபரி அப்படியே ஆஸ்வதிக்கும். 100 பேருக்கு, 6 பேருக்கு, 1,000 பேருக்கு தேவந்தர்களுக்கு கிறிஸ்துவர் தேவந்தருக்கு ஆதாம் இருந்து முழு ஜீவனை பண்ணி வானத்தோடு சகல அதிகாரத்தை பாவட்டு மனத்தில் விடியிலே கிறிஸ்துவர்கள் வெற்றி பெற்றவளாக ஜெயமோ கத்ரால் வரும் என்ற வசதி வாழ்க்கையில் ஜீவத்தில் ஊடகத்தில் எல்லாவற்றிலும் வெற்றி பெற்றவளாய் மாற்றப்பட்டு ஆஸ்வதிக்கும். இந்த உலகத்தை சுதந்திர இந்த பூமியை சுதந்திர பரலோக ராஜ்யத்தை இந்த பூமியில் வரலோகத்தில் வாடி அந்த செய்தி கேட்ட ஒவ்வொரு அப்படியே ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். கத்தாவே கத்தர் மகாபெரும் காரியங்களை செய்யும்படி ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் எல்லா ஜபலியும் இருக்கிறோம். எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். கத்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபை நடந்து கொண்டு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்தியில் கொடுக்கப்படுகிறது. இன்னும் ஏராளம் செய்திகள் கொடுக்க ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க, யூடியூப்ல போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க, அபண்டன் லைஃப் சர்ச், ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னொரு சேனல் இது எஃப்ஜிசி வெல்லூர், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. துளசிராமன் தாமஸ் ஒரு சேனல் யூடியூப்ல, அதையும் ஏராளமான செய்திகள் கொண்டு 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை நான் போதித்திருக்கேன். உங்கள் நண்பர்கள், உறவில் பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை தீவிரமாக ஷேர் பண்ணுங்க. ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணிக்கிறேன். கடைசி நாள் ஏப்ரலில் பங்கு பெறணும். என்னுடைய எல்லா செய்திகளை கேளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மோகப்பெரும் வெளிப்பாட்டை கொடுப்பார். இந்த உலகத்தை வெற்றி கொள்ளலாம். அல்லேலூயா. கிறிஸ்துக்குள் வாழலாம். கிறிஸ்துவை தேவந்தருக்கு மூல உலகத்துக்கு வாழ்நாளெல்லாம் வெளிப்படுத்தலாம். ஜெயமோ கத்ரால் வரும். கர்த்தர் இந்த வார்த்தை கொண்டு உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமே. இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். ஆமாம். இந்த நாட்டுக்கு மகாராஜ வேலையில் இந்த செய்தி கேட்ட நீங்கள் யாரும் பாக்கியவான்கள். கர்த்தரை கனம் பண்ணுகிற விதத்தில் இந்த செய்தியின் மூலமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டிருந்தால் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துவது நம்முடைய கடமையாக இருக்குது. கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விருப்பம் உள்ளவர்கள் என்னுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் இந்தியன் பேங்க், அக்கௌண்ட் நேம் ஹா துளசிராமன், அக்கௌண்ட் நம்பர் 5922075233, ஐஎஃப்எஸ்சி கோட் IDIB000P131, பெனாத்தூர் பிரான்ச், வெள்ளூர், இந்தியா. கூகுள் பேல என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கத்தவங்களை ஆஸ்வதிப்பாராக. கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர் திசையிலிருந்து ஜெயம் வராது. ஜெயமோ கத்ரால் வரும். அல்லேலூயா. குதிரை இத்தனை நாளுக்கு என்று அழுத்தப்படும். ஜெயமோ கத்தர் ஒருவரால் தான் வரும். அந்த கத்தரை பிடித்துக் கொண்டு அந்த கத்தரை தேவந்தருக்கு ஆதாமளுக்கு முழுவதுக்கு வாய்நாள் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கள். இடைவிடாமல் எக்காலத்தில் என்ன ஏற்றணும் வாய்நாளெல்லாம் இடைவிடாமல் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதம், ஒவ்வொரு வருஷம் கிறிஸ்துவின் ஜீவன் பரலோக ராஜ்யத்தை தேவனுக்கு தனக்கு ஆதாரம் முழுவதும் வாய்நாளாக வெளிப்படுத்துங்க. வாக்குமா இன்பகரமாக இருக்கும். பாவம் சாபம் அடிச்சு தேவாய் ஊட்டப்படும். மாபெரும் வெற்றி பெற்றவர்களாக இந்த உலகத்தில் வாய்ந்து இந்த உலகத்துக்கு உப்பா பூமிக்கு உப்பாக இருப்பீர்கள். கத்திரங்கள் ஆசிரியர்கள் இன்னும் அநேக செய்திகளை கொடுத்திருக்கிறேன். வெளியேற்பட்ட சத்தியங்களை போய் கேளுங்கள். கத்திரங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வார். கத்திரங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமேன். இந்த செய்தி 14/8/2022 ஞாயிறு ஆராதனை வேளையிலே கொடுக்கப்பட்டது. பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம். அல்லேலூயா. கத்திரங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமீன். இந்த செய்தியை மறுபடியும் மறுபடியும் கேளுங்கள். நண்பர்களும் பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்தியை தீவிரமாக ஷேர் பண்ணுங்கள். கத்திரங்களை ஆஸ்வதி
இருப்பாராக. ஆமென்.